விவரம் தெரியாம வயசுக்கு அந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிற தப்பு. இனிமேதான் அவளை நாம பாதுகாப்பா வளர்க்கணும். நமக்கு தெரியாமலேயே அவன் மேல உயிரையே வச்சுட்டோம். இப்ப எல்லாம் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியலங்க. அவளை யாராவது தேடிட்டு வந்துட்டா? அப்படி சொல்லாதீங்க, யாரும் வரமாட்டாங்க. மறுபடியும் உங்க மாமா ஒண்ணு வரல, நீங்களாவது எனக்கு அவசரமா வேலை இருக்கு. எனக்கு வேலை இல்ல, நான் வேணா இருந்துட்டு வரட்டும். என்ன ஒரு பொருத்தம், நீயும் ஒயிட் ட்ரெஸ், அந்த பொண்ணும் ஒயிட் ட்ரெஸ், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் உஜாலாவுக்கு மாறிட்டீங்களா? நீ அந்த பொண்ணு ஒயிட் ட்ரெஸ், என்ன ஒரு டீம். இப்போ உனக்கு ஒரு வேலையே இருக்காத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு கிட்ட பேசுறியாடா? எப்படிடா பேசுறது? வாயால தான் பேசணும். எதிர்த்தாப்புல இருக்கிற பொண்ணு கிட்ட டெலிபோன் போட்டா பேசுவாங்க. ஐயோ, தலையில அடிச்சுட்டு பேச போறியா? சும்மா கூப்பிடு அர்ஜுன், கூப்பிடுறா. பேர் தெரியாதரா? அவ அந்த பக்கமா திரும்பியிருக்கா. விசில் அடிச்சு கூப்பிடலாமா? ஏச்சே, விசில் அடிச்சா கூப்பிடறது? சர்ச்சை எவ்வளவு புனிதமான இடம், இங்க போய் விசில் அடிச்சா எப்படி? இப்ப அந்த பொண்ணு திருமணம் அவ்வளவுதானே, நான் கூப்பிடுறேன் பாரு. அந்த பொண்ணு ஒண்ணுதான் பாக்குது, போய் பேசுறா. பயமா இருக்கடா. ஏன்டா பயப்படுற? முத முத ஷேவ் பண்ணும் போது கத்தி அங்கங்க லேசா படத்தாண்டா செய்யும், அனுசரிச்சு போய் பேசுடா. நான்
அன்னைக்கு உங்க வீட்டில் சோப்பில் கால் பட்டு உங்க மேலே கைப்பட்டு நான் என்னடா இங்க நின்றுட்டு இருக்க? கம் லெட்ஸ் கோ. ஆமென். டேய் அவ வீட்டுக்கு எப்படியாவது போகணும்டா. வேஸ்டா நீ. சர்ச்சில் கிடைச்ச சான்ஸை விட்ட இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணுன்ற. போய் என்னடா பண்ண போற? அவகிட்ட போன உடனே என்ன பேசுறதுன்னு மறந்துட்டேன்டா. எப்படிடா மறப்ப? தொழில் வந்துட்டா ஒரு சின்சியாரிட்டி வேணும். காதல் பண்றது இப்போ உனக்கு தொழில், அதுலயே மறதி வந்தா எப்படி? மறதி மனுஷனுக்கு ஒரு வியாதிடா. கார்ல் மார்க்ஸ் இதை பத்தி என்ன சொல்றானா? எரியா சொல்லிட்டு வரேன். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றானா? அவர் சொன்னது இருக்கியா, காலையில 7 மணிக்கு உட்கார வச்சு சோப் போட்டு விட்ட, இப்போ 2 மணி நேரம் ஆகுது, ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம், ஞாபகம் மறதி பத்தி நீங்க பேசுறீங்களா? இந்தா வச்சுக்க நீ. ஏய் வா போலாம். போயா போங்க. இந்த மூஞ்சிக்கு ஷேவிங்க அதிகம். 4 முடி முளைச்ச உடனே நேரம் அறுவடைக்கு வந்துடுறானுங்க. இன்னைக்கு முழுவதும் இப்படியே தான் சுத்தணும். எல்லா கடையும் லீவ். பெருசு நீ மட்டும் ஏன் திறந்து வச்சிருக்க? உழைப்பு உழைப்பு மேலும் உழைப்பு. பெருசு நீ ரூட் மாற கடிக்காத. இல்லடா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மணி என்ன ஆகுது? 9. இதுக்குள்ளேவா? இதுக்குள்ளே 9 தான், வெளியிலேயும் 9 தான். வெளியில விசாரிச்சு பாரியா, இப்ப மணி 9. என்னது அத்துமீறி போய்கிட்டு இருக்கான்? யாரா இவன்? என்ன சார் வேணும்? திருப்பதி லட்டு வெவஸ்தர் கை அவனுக்கு எதுக்கே வருவாங்க சொல்லுனுக்கு? யாரும் இல்லையா? கண்ணாடிய பாரு இருப்பாங்க. என்ன மாதிரியே தெரியுது. பரவாயில்லையே, பாத்து கண்டுபிடிச்சானே. சேவ் பண்ணனும். பண்ணிக்க. பிறந்ததுல இருந்து நான் ஷேவே பண்ணது இல்ல. நாங்க எல்லாம் பிறக்கும் போதே ஷேவ் பண்ணிட்டா பிறந்தோம். இதுக்கெல்லாம் நேரம் இல்ல சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலை கிடைச்சிருக்கு. எங்க? ரயில்வேல. பரவாயில்லையே. ரிட்டையர்டான கார்டு பாலசுப்ரமணிய வீட்டுல எலக்ட்ரிஷியன் வேலை. யார் வீட்டுக்கு போற? கார்டு பாலசுப்ரமணிய வீட்டுக்கு. அவர் ஒண்ணு பாத்துருக்காரா? பெருசு சாருக்கு ஷேவ் பண்ணு. உள்ள போங்க சார். சீக்கிரம். ஏதோ புடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கதவை மூடு. பூட்ட போடு. அண்டா காகசம் அபோ காகசம் மூடிருக்கே. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. என்ன கோயில திருவிழாவா? கூட்டமா வந்திருக்கீங்க? இல்ல சார், எங்க சித்தப்பா அனுப்பிச்சார். அப்படியா? உங்க சித்தப்பா யாரு? என்ன சார் சித்தப்பா தெரியாதா? சித்தப்பா தெரியாதுங்கிறாரு. அறகுறையா இருப்பாரு. ரெண்டும் கட்டான். எனக்கு ஒன்னே தெரியல, உங்க சித்தப்பா எப்படி தெரியும்? இல்ல சார், எலக்ட்ரிஷியன் வேலைக்கு சொல்லிருந்தீங்க இல்லையா, அவர்தான் இவர் சித்தப்பா. அப்படியா? இதுக்கும் அப்படியா? அவர் எங்க? அவரே கட்டிங் பண்ணும்போது கத்திரிக்கோள் கையில குத்திருச்சா, ஆஸ்பத்திரியில படுத்திருக்கார், அதான் எங்களை அனுப்பிச்சார். இத்தனை பேரா? சாச்சா இவ ஒருத்தன் தான் எலக்ட்ரிஷியன், எல்லாரும் அசிஸ்டன்ஸ். நீ என்ன பண்ற? கட்டிங் சார். ஹேர் கட்டிங்கா? ஐயோ, வயர்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம் சார். ஐ சி. ஹீட்டர் சரியா வர்க் பண்ணல, புதுசா போட்ட பாயிண்ட் எதுவுமே சரியில்லை, எதை தொட்டாலும் ஷாக் அடிக்குது. நல்லது சார். வயரிங் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உள்ள வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார். அர்ஜுனா உள்ள போய் நீ கலக்கு, சாரை நான் வெளியில கலக்குறேன். சார் 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 சார். என்ன நீ போகல? நான் சூப்பர்வைசர். நம்ம பசங்கள்லாம் எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாக்குறதுக்காக வந்தேன். பேர் என்ன? அந்த விஷயத்துல எங்க அப்பா ஒரு தீர்க்க தரிசி. பின்னாடி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே ராமர்னு பேர் வைக்காம சீதாபதினு எனக்கு பேர் வச்சிருக்காரு. ஐயோ என்னாச்சு? என்ன சார் பேப்பர்லாம் படிக்கிறீங்க? சார் நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி நான் எதையுமே நினைக்கிறது இல்லை. குட் குட் தட்ஸ் குட். நான் உன் பேரு கேக்கலையே. எலக்ட்ரிஷியன். அமராவதி வரேம்மா. அமராவதி பேர் நல்லா இருக்கு. ஆண்டி உங்களை நான் நிறைய தடவை மார்க்கெட்ல பாத்துருக்கேனே. ஒரு நாள் 1/2 கிலோ கேரட் வாங்கிட்டு வரப்போ ஒரு கேரட் கீழே வந்துருச்ச, அதை நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஞாபகம் இல்ல? இல்லையே. என்ன ஆண்டி கேரட் தெரியாது? ஆரஞ்சு கலர்ல இருக்குமே. என்னப்பா இது, கேரட் கலர் எனக்கு தெரியாதா? அதானே பார்த்தேன். கொடுங்க, எலக்ட்ரிஷியனுக்கு தானே, நானே கொண்டு போறேன். இல்ல இது எங்க வீட்டுக்காரருக்கு. சார் இந்த நாட்டில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வர்ற மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வரணும் சார், அப்பதான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் பெருகும். சரி இடைத்தேர்தல் வந்தா என்ன பண்றது? ஐயோ ஐயோ, இப்படி குறுக்க கேள்வி கேட்காதீங்க சார், நான் குழம்பிடுவேன். ஐயோ இப்ப என்னாச்சு? இடைத்தேர்தல் வந்ததுன்னா டக்குன்னு அரசு தொட்டில இருந்து குழந்தை எடுத்துக்கலாம் சார். நான்
அர்ஜுன் போயிட்டாலா? போயிட்டாலாம் கேக்குறல்ல சொல்றா. எனக்கு அடிபடல, I'm okay. Soft landing. என்ன நீ எப்ப பார்த்தாலும் கீழே விழுந்துட்டே இருக்க? நீ விழும்போதெல்லாம் நான் வந்து பிடிக்க முடியுமா? பிடிக்கணும். என் கூட வருவியா? உண்மைதான் சார், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவுனா. ஊர்ல ஒரு சலூன் கடை கூட இருக்காது சார். என்னச்சு, நீங்க யாரும் தெரிஞ்சு போச்சு, போங்கட வழியே. கத்தி ஷேவிங் கட்டிங் நீ சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. கெட் அவுட். பெருசு ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துட்டியா? அடி சார்ரா சார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ பத்தி ஒரே ஒரு தடவை சொல்லுங்க சார். சுபாஷ் சந்திர போஸா? ஒழுங்கடா. அவங்க அப்ப எதிர்போட்டு ஷேவ் பண்றோம் போல இருக்கு. போயிடலாம். என்னடா எனக்கு இவ்வளவு கூட்டம்? டேய் அங்க பாருங்க குல்ஃபி. வா போலாம். டிக்கெட் வந்து சொல்றேன். வேணாடா போடா. எக்ஸ்கியூஸ் மீ, ரெண்டு டிக்கெட் வாங்கி தர முடியுமா? அதெல்லாம் முடியாது, வாடி சி பாவம். உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்கிற தாராள மனசு கூட உங்களுக்கு இல்லையே. டேய் உன் பேர் எனக்கு தெரியுமே, செக்கல தானே? அதுல என்ன பெருமா? இந்தா தேங்க்ஸ். தேங்க் யூ. எனக்கும் டிக்கெட் வாங்கி கொடுமா? நோ நோவா. ரெண்டு பேரை வந்தா தான் பிடிக்குமா? ஒருத்தர வந்தா பிடிக்காதா உனக்கு? ஏய் ஏய் ரெண்டு பேரும் எங்களை துணியை துவைக்கிற மாதிரி துவை துவை துவைச்சு எடுத்துட்டாங்கன்னா அவங்களை என்னென்ன பண்ணலாம்? வண்டி எடு, ஓடி போயிடலாம்.
கோயிலுக்கு போனோம். அதுக்கு இதுவா நேரம்? பொம்பளைங்க நினைச்சதை சாதிக்கணும்னா அதுக்கு இந்த நேரத்தில் தான் பேசணும். சரி நீ போயிட்டு வா. நான் மட்டும் போறதுக்கா கேட்கிறேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம், அதான் ஆசை. பகல்ல என்னால வர முடியாது மாலி. பகல்ல உங்க கூட வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லைல்ல. எஸ்டேட் ஓனர் ராஜகோபால் என்ன வச்சிருக்காருன்னு இந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. ஐயர் வந்து மந்திரம் சொல்லி தாலி கட்டினாதான் நீ எனக்கு சொந்தமா? நான் தான் வேற யாரையும் மேரேஜ் பண்ணலையே. அப்படின்னா நீ தானே என் வைஃப்? நான் கூட அப்படிதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த ஊர், நீங்க அமெரிக்கன் ஸ்டைல இருக்கீங்க, நான் இங்க பிறந்துட்டேனே. கோயிலுக்கு தானே போனோம், போலாம். நாளையில இருந்து ரெண்டு நாள் அங்கிள் ஊர்ல இல்லடா. சரி, எங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கும் லீவு. அப்புறம் ஏய் கதையா கேக்குறேன், என்னடா பண்ணணும்? நாளைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அமராவதி என் கூட இருக்கணும். ஏண்டா அமராவதி என்ன ஹயர் சைக்கிளா? நாள் வாடகை எடுக்கிறதுக்கு கிண்டலா? ஐடியா கொடுங்கடா. ஏய் ஜோலி ஒண்ணும் எனக்கு சரிப்படல. இவன் மாமன் நினைச்சா என் வலது கண்ணம் துடிக்கு. இவன் நிலைமையை பார்க்கும்போது கிரேட் ஆடம் ஸ்மித்தும் ஆல்பர்ட் மார்ஷலும் சொன்னதை தான் இப்ப நான் யோசிக்கிறேன். என்னது? அதான் தெரியல யோசிக்கிறேன். அன்னைக்கு அந்த பொண்ணோட தேடக்கு வந்த குல்ஃபி. குல்ஃபியோ? அப்படி எங்கில் அது ஒரு அழகிய பெண்குட்டி. ஷகிலாவே சட்ட பண்ணலாண்டா. அவ சொதுக்கிட்டா? ஏன்டா பயப்படுற? ஆடு துடிச்சா பலி, அதுவே மனுஷன் துடிச்சா அதுக்கு பேரு கிலி. ஏய் நடக்கிறத பேசுங்கடா. டேய் நாளைக்கு அமராவதி வீட்டுக்கு வருவா. வண்டு வண்டு வந்தா போயிட்டு வாயா, தண்ணி வசதி தான் இருக்குல்ல. அது இல்ல பொண்ணு வண்டு. வாங்க வாங்க வாங்க, கல்யாணத்துக்கு நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. அம்மா அப்பா கூட வரலங்கறத சொன்னேன். நீங்க வாங்க. டேய் தூக்குடா. அமராவதி ഈ വിവാഹം കുറച്ച് റിസ്ക്കാണേ വാമായിട്ട്. പക്ഷേ ഇതർജുന്റെ മനഃശാന്തി വിവാഹമാ. ന്യൂഡൽഹി സി ബി ഡയറി കുറിപ്പിലേക്കിരുന്ന വിഷയത്തെ ഇനി ആർസാ പറഞ്ഞത് കേൾക്കണം. എന്താ ഇന്ന മനസ്സിലെ പരിയ മമ്മൂത്തി നനപ്പായ ഉനക്ക് ഇനിമേ നീ എതുക്കും വാങ്ങി തരാ കൂടാതെ നീങ്ക വാങ്ങ. ഷക്കില, ഏ ഷക്കില, ഷക്കില. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அவ அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிதான் அவளை கூட்டிட்டு வந்தேன். அஞ்சு மணிக்குள்ள அவளை விட்டுடுங்க. அர்ஜுன் ரொம்ப நல்ல பையங்க, ஒரு தப்பு நடக்காது. அப்படியே தப்பு நடந்தாலும் அது நாலு மாசம் கழிச்சுதான் தெரியும். ஆனா பெண்ண அறியினங்கில் ஸ்கேனிங் நோக்கினால் தெரியும். ரொம்ப முக்கியம். இதோ பாருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. உங்களெல்லாம் என் அண்ணன் மாதிரி நினைச்சுதான் நான் இந்த ஹெல்ப்பே பண்ண. என்ன மாட்டி விட்டுறாதீங்க. இங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு அண்ணன் மாதிரியா தெரியுது? இல்ல உங்களை பார்த்த மட்டும். கௌதா சொல்லுங்க. என் சித்தப்பா மாதிரி தெரியுது. யார் வீட்டுல? ஹலோ நீயா? ப்ளீஸ். எதுக்கு? எங்க வீட்டுக்கு மொத மொத வந்ததுக்கு தேங்க்யூ. அப்போ இங்க கல்யாணம்? போய் ஃப்ரெண்ட்ஸ்களோட டிராமா. ஷகிலா அஞ்சு மணிக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போவா. வேணா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். சொல்ல முடியாது, அவங்க இருக்கிறது அமெரிக்கால. என்ன கரஸ்பாண்டன்ஸ்ல வளர்க்குறாங்க. இந்த வீடு ஒரு காஸ்ட்லி ஜெயில். எங்க மாமா தான் வார்டன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில அன்பா ஆசையா யாரோ இருக்கிற மாதிரி கற்பனையில் நான் வாழ்ந்துட்டேன். உன்ன பார்த்த உடனே இந்த கற்பனை நிஜமாச்சு, உயிராச்சு. இப்பெல்லாம் என் கண்ணு முடிக்கு நான் கூட எங்கெல்லாம் போறேன் தெரியுமா? நான் எங்கே உன் கூட வரலையே. வர நீ எவ்வளவு தூரம் போயிட்டு தெரியுமா?
ஆனா அது கட் பண்ண அப்படியே ஆயிடக்கூடாது. நிஜமாகணும், நீ தான் அதை நிஜமாக்கணும். அதுக்கு தானே உன்னை இங்க இப்ப நான் என்ன செய்யணும்? புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா, ஒத்தி வைத்து மறைத்தே என் பாஷை சொல்லவா, இதயம் திறந்து கேட்கிறேன் என்னதான் தருவாய் பார்க்கிறேன். நெஞ்சுக்குள்ளே என்னென்னமோ நினைத்தேன், நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன். புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா. செல்லக்கிளி என்னை குளிப்பிக்க வேண்டும், சேலை தலைப்பில் துவட்டிட வேண்டும். கல்லுச்சீலை போல நீ நிற்க வேண்டும், கண்கள் பார்த்து தலை வார வேண்டும். நீ வந்து இலை போட வேண்டும், நான் வந்து பரிமாற வேண்டும். என் இமை உன் விழி மூட வேண்டும், இருவரும் ஒரு சுரம் பாட வேண்டும். உன்னில் என்னை தேட வேண்டும். புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா. மடி சாய வேண்டும், கம்பன் வரிகள் நீ சொல்ல வேண்டும். உன்னை கட்டிக்கொண்டு தூங்க வேண்டும், உந்தன் வீரல் தலை கோரிட வேண்டும். கையோடு இதம் காண வேண்டும், கண்ணீரில் குளிர் காய வேண்டும். உதட்டுக்கும் உதட்டுக்கும் தூரம் வேண்டும், உயிருக்குள் உயிர் சென்று சேர வேண்டும். தாயாய் சேயாய் மாற வேண்டும். புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா, ஒத்தி வைத்து மறைத்தே என் வாஷை சொல்லவா. இதயம் திறந்து கேட்கிறேன்
என்னதான் தருவாய் பார்க்கிறேன், நெஞ்சுக்குள்ளே என்னென்னமோ நினைத்தேன், நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன். புது மலரே என் ஆசை சொல்லவா, என்ன பெருசு அர்ஜுன் ஏன் இப்படி பதஷ்டமாயிட்டு இருக்கு? எல்லாம் லவ் தான், தானா சுரிஞ்சுப்பாங்க தானா சிரிப்பாங்க, காதல் வியாதி பிரேம ரோகம். டிரான்ஸ்லேட் பண்ணா குத்துவேன். போட்டோ ரெடியா? இதோ ரெடி சார். ஹாஃப் அன் ஹவர் இதே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அப்படிதான் இருக்கும், இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பாரு, போட்டோ எடுக்கிறதுக்கு மூஞ்சியே இருக்காது. வாஸ்தவம் ஏன்டா காதலிச்ச கல்யாணம் பண்ணு இருக்கோம். இப்போ அப்படிதான் இருக்கும். அவன் பறந்து போய் இப்பதான் நீ உருப்படியா சொல்லியிருக்கேன், இவ்வளவு நாள் வரைக்கும் பராபரான்னு சொல்லி எங்களை சொல்ல பண்ணிட்டு இருந்த. காலையிலே போட்டோ ஸ்டுடியோ போயிட்டேன். கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வா. ஆமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண. போட்டோ பார்த்தோன்னு என்ன பண்ண தெரியுமா? பாத்திருப்ப. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணேனே, கவர்ல போட்டிருப்ப. இல்ல, அதுக்கு முன்ன தெரியல, நீ ஏன் சொல்ல. என்ன கையில? ஒண்ணும் இல்ல. கூட பாக்கலாம். ஏற்கனவே இந்த குடும்பத்து கெட்ட பேரு, அது அவளால. இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? நான் அவரை பாக்கல, என்ன பார்த்தப்ப ஏன் பார்க்க கூடாது? பாத்தியா எப்படி பேசுற, எல்லாம் அவ மாதிரி. நான் யார் மாதிரி இல்ல. நீங்க சும்மா இருங்க. அவன் உன்கிட்ட எப்படி பழகறானே எனக்கு தெரியாது, ஆனா இந்த ஊரு உங்களை ஒன்னாத்தான் சேர்த்து பேசும். பேசுறது என்ன? நானே நேர்ல பார்த்தேனே. அப்பா அவர் கூட பழகிறது எனக்கு தப்பா தெரியல. உனக்கு தெரியாதல்ல, நாங்க சொல்ற தப்பு இனிமே செய்யாத. அது என்னால முடியாது, நான் அர்ஜுனை பாக்கறேன். I'm sorry. நான் யாரும் நடிக்க, நீ எங்களுக்கு வேண்டாம். உன்னை எந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேனோ அங்கே விட்டுற. என்னாச்சு? அவ யார் இல்லைன்னு சொல்லிதானே நம்ம கிட்ட வந்திருக்கா. நம்மளும் அப்படி பேசிட்டா அவ எங்க போவா? உங்களுடைய இதே பிடிவாதத்தாலதான் நம்ம முத பொண்ணு போயிட்டா. 20 வருஷம் ஒரு பொண்ணை பாசத்தோட வளர்க்கிறோம், திடீர்னு ஒருத்த வந்து அதுல பங்கு போட்டுக்கிறது என்னால் தாங்கிக்க முடியல. அதனால்தான் என்னால காதலை ஏத்துக்க முடியல. இது ஈகோவா சுயநலமா எனக்கே புரியல. ஆனா இது ஒரு பொண்ணு மேல தகப்ப வச்சிருக்கிற பாசம். நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லைங்க. 20 வருஷம் வளர்த்த நம்ம பாசத்தை விட காலம் பூர வாழப்போறவனோட பாசம் தானே பெருசு. அது அவளே தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தப்பு? இவளாவது நம்ம கூடவே இருக்கட்டும்ங்க.
உன்கிட்ட சொல்லிட்டு இனிமே என்ன பார்க்க வராத, நானும் உன்னை பார்க்க மாட்டேன்னு. என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருவேன் மட்டும் சொல்லாதீங்கப்பா. எத்த அப்பா அம்மா அதை அப்படி சொல்லுவாங்களப்பா. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டே, என்ன பார்க்காத பேசாதன்னு அடிக்கட்டும் திட்டட்டும், ஆனா நீ என்ன மறந்துற எப்படி சொல்லுவ? எனக்கு யாருமே இல்லாம ராவதி, நீ இல்லாம எனக்கு லைஃபே கிடையாது. மறந்துட மட்டும் சொல்லாத, அது என்னால முடியாது. இன்னும் நம்ம தேடிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை சார், இமீடியட்டாக அதை பண்ணி ஆகணும். கொஞ்ச நாள் பார்ப்போம், கண்டிப்பாக கிடைச்சிருவா. நீங்கள் வக்கீலுங்கிறதெல்லாம் எல்லாத்திலும் உஷாராக இருக்காதீங்க, முன்ஜாமீன் எடுக்கிறதுக்கு தான் அடிதடிக்கே சார். நான் நல்லது தானே சொல்கிறேன், யாருக்கும் தெரியாமல் நாம் அவளை தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ மட்டும் என்ன சும்மாவாக இருக்கும், இனிமேல் போலீஸ் நியூஸ் பேப்பர்னு போக வேண்டியதுதான். வேண்டாம், அப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஆகிடும். என்ன, அவள் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இப்படியே லா பாயிண்ட் பேசுனா ரொம்ப கஷ்டம். இன்னும் ரெண்டு நாள் தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் அவள் ஃபோட்டோவை நானே பேப்பரில் கொடுத்துருவேன். எங்க நிறுத்தீங்க? வா ரூம்ல இருந்து. யாரு இது? தெரிஞ்சு போன புரியல. சாரி, அதுக்கு நான் என்ன பண்றது? இவளை பார்க்கதான் அன்னைக்கு ராத்திரி போயிருந்தியா? ஆமா. எங்க போன சொல்லுடா, எங்க போன? Rascal! Look! எனக்கு கார்டியனா இருக்க சொல்லிதான் என் அம்மா அப்பா உங்ககிட்ட விட்டுருக்காங்க. இப்படி எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கிறதுக்குள்ள மைண்ட் இட். ஏய், உன்கிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். என்னது? முதல்ல ஆடுறத நிறுத்து. நீ சொல்ல. உங்க அம்மா என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்களே. என்ன? நீ இதை நிறுத்து முதல்ல. நான் நிறுத்த மாட்டேன். அர்ஜுனை பத்தி சொன்னாங்களே. என்ன என்ன சொன்னாங்க? அர்ஜுன் அமராவதி கல்யாணத்தை பத்தி. வாவ்! இன்னைக்கு உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி முடிவெடுக்க போறாங்க. யூஹூ! Oh!